ஸ்ரீ சிவசங்கரா ஏன் இந்த மாதிரி சின்முத்திரையெல்லாம் வச்சு எல்லாரும் தியானம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறார் தம்பி நம்ம உடம்புல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரோ மேக்னடிக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது மின்காந்த அலைகள்னு சொல்கிறது அப்போ ஒவ்வொரு நெவ் இருக்கு இல்லையா இதெல்லாம் இருக்குது இல்லையா இதிலெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குது ஸோ வென் வி சிட் லைக் திஸ் இன் திஸ் முத்ரா நமக்கு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம் தியானத்தில் கொஞ்சம் கோஆர்டினேட் ஆகும் கோப்பரேட் ஆகும்ங்கிற மாதிரி சில டெக்னிக் இருக்குது இது ஆல் கனெக்டட் டு யோகா யோகான்றது என்ன வெளியில் இருக்கிற காற்றையும் உள்ள இருக்கிற காற்றையும் ஜோடி சேர்க்கறது ஜோட்னா தட் கேம் ஜோடோ அண்ட் யோகா அதனால் வெளியில் இருக்கிறது அதுக்கு என்ன பேர் அண்டம் நம்ம உடம்பு என்ன பிண்டம் ஸோ அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் கனெக்ஷன் கொடுக்குற வித்தை தான் யோகான்னு சொல்லக்கூடியது அதில் அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி இந்த நாஸ்டில்ஸில் பிரீத்தை எப்படி மாற்றி விடுறதுங்கிற மாதிரி இந்த அடிவயத்துலேருந்து அந்த காற்று இந்த இடத்துல கொண்டாந்து எப்படி அந்த நாசி முனை சுவாசம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலேயோ நிப்பாட்டுறது வெளியே வராது காற்றுங்கிற மாதிரி இந்த முதிரைகள் அதே மாதிரி இந்த பிராமின்ஸ் எல்லாம் உட்காந்து அந்த அங்கன்யாசம் கரண்யாசம்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு கான்சன்ட்ரேஷன் எக்ஸர்சைஸஸ் அதாவது ஒரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க கனிஷ்டிகாபியம் நமக மத்தியமாபியாம் நமக அங்குஷ்டாபியம் நமக நே தர திரையாய ஒவ்வொட் அப்படின்லாம் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன இது தான் உங்கள் கந்தசேஷி கவசத்தில் இருக்குதுல்ல கணைக்கால் முழந்தால் கதிர்வியல் காக்க ஒட்டை குதத்திய வல்வியல் காக்க நாபி கம்பலம் நல்வியல் காக்க அதே தான் அது இது தமிழில் அது சான்ஸ்கிருத்தில் ஸோ தீஸ் ஆர் ஆல் டெக்னிக்ஸ் டூ கான்சென்ட்ரேட் ஆன் தி இன்டர்னல் ப்ளீஸ் ஆஃப் தி எனர்ஜி ஃப்ளோ அது வரைக்கும் வெளியில் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி நம்ம மைண்டை உள்ளே கொண்டு போகிறதுக்கான பிரயத்தனங்கள் இதெல்லாம் திஸ் வேர்ல்ட் இட்ஸ் லைக் அன் ஆஃபீஸ் எனி பர்சன் ஒரு ஸ்பிரிச்சுவலி இவால்விங் இருக்காங்க இல்லையா அவங்க எந்த அளவுக்கு இப்போ ஹவு டு கெட் ஏ போஸ்ட் ஆஃபீஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் கவர்மெண்ட் செக்ரட்டரிஸ் யூ டு ரைட் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன்ஸ் ஸோ இந்த உலகத்தில் மனிதர்களாக யார் பிறந்தாங்களோ அவங்க நிறைய தானம் செஞ்சால் தவம் செய்தால் தே கெட் சம் போஸ்டிங்ஸ் அண்டு தோஸ் போஸ்டிங்ஸ் ஆர் நாட் பெர்மனண்ட்லி லைக் அப்பா பிள்ளை சொத்து மாதிரியெல்லாம் கிடையாது அது ஒரு சீட் அது கவர்மெண்டில் ஒரு எஜுகேஷ்னல் செக்ரட்டரி தான் அந்த அஞ்சு வருஷம் அந்த ஆட்சிக்குள்ளேயே கூட வேறு எஜுகேஷன் செக்ரட்டரி வரலாம் அந்த சீட்டில் தான் அவனே இருப்பான் அஞ்சு வருஷத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் லைக் ராமா கிருஷ்ணா ஜீசஸ் புத்தா தேர் ஆல் லைக் போஸ்டிங்ஸ் அண்ட் மேபி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஐடென்டிஃபை ராமர் திரைத்தாயுகத்தில் இருந்தார் துவாபரகத்தில் கிருஷ்ணர் இருந்தார் இந்த மாதிரி நம்ம நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த சீட்டில் ஒருவேளை ராமருங்கிற ஆள் வராமல் இருந்து முந்திரி பருப்பு வந்திருந்தா கூட அது போஸ்ட்டு தான் இட் இஸ் நாட் தட் பர்சன் ஓ இஸ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் அ சீட் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் இட்ஸ் ஃபார் யூ டு கெட் குவாலிஃபை டு தட் சீட் அப்போ குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய சேல் மலை மாதிரி யாராவது போயிருந்தா கூட ஒரு சின்ன தப்பு குந்துமணி அளவு பண்ணிட்டா கூட அவங்க கீழே போயிடுவாங்க இட் இஸ் சேம் லைக் யுவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு போஸ்ட்டில் நீ இருக்க

ஆனால் அவர் ஏன் ஜெயிலில் பிறந்தார் அவரு கூட ஏதோ பாக்கி இருக்குது ஜெயில் தண்டனை அனுபவிக்கணுன்றது அந்த கிருஷ்ணனுங்கிற உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு பெண்டிங் இருந்திருக்கும் இல்லைன்னா அவர் ஏன் ஜெயிலில் பிறக்கணும் சொல் பிறந்தபோது ஜெயிலில் பிறந்த பாவி இல்லை ஸோ வி டோன்ட் நோ அதே மாதிரி ஒய் கிருஷ்ணா ஷூட் ஃபிரீக் அவுத் வித் ஸோ மெனி கேர்ள்ஸ் ஒய் ராமாவாசனாட் அப்படின்னா வாசனாஸ் ஓ கிருஷ்ணர் இருக்காருன்னா அவருக்கு பெண்டிங் அந்த இருந்திருக்கும் அதுக்கு நான் கதை கூட சொல்லியிருக்கேன் ஒரு ஜலந்தரன் ஒரு ராஜா இருந்தான் அவன் யார் இன்னைக்கு பஞ்சாபில் இருக்க ஜலந்தர் இல்லையா அந்த நாட்டுக்கு ராஜா பஞ்சாப் ராஜா ஜலந்தர் அப்போ கேபிட்டலாக அவன் பேர் ஜலந்தரன் அவன் மனைவி ஒருத்தி இருந்தான் அவன் பேர் பிருந்தா ஸோ மகாவிஷ்ணு சண்டை போடுறாரு ஜலந்தரன்கிட்ட அப்போ அந்த பிருந்தாவனுடைய கற்பு அவனை காப்பாத்துது இவரால் அவனை ஒன்றும் பண்ண முடியல அதனால் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொதுன்னு பாட்டெல்லாம் பாடுறீங்க இல்லையா அந்த மாதிரி அந்த அவதாரம் நடந்தபோது அவர் என்ன பண்ணுறாரு அந்த பிருந்தாவனத்தில் வந்து கோபிக்கு கூடலாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துருக்காரு ஏன்னா அவருடைய சாபம் இருந்தார் அந்த இடத்துல அவ தன்னை எரிச்சிக்கிட்டு இந்த இடத்துல துளசி செடியாக ஆகிட்டா அதுதான் பிருந்தம் பிருந்தான்னா துளசி செடின்னு அர்த்தம் பிருந்தாவனம்னா துளசி செடிகள் இருக்கிற இடம் ஸோ அவள் இம்முளைட்டு ஆகி போன இடத்துல வந்த துளசி செடிகள் அவள் கொடுத்த சாபம் அதனால் அந்த இடத்துல கிருஷ்ணர் பிறந்தபோது அவர் கோபிகளோடு அந்த மாதிரி கூத்து வச்சுருந்தார் ஏன்னா அவருக்கு சாபம் இருந்தது நீ காம விகாரத்தோடு இந்த இடத்துல இருப்ப அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும் அப்படி இவன் கடவுள்களுடைய வடிவங்களுக்கும் கூட இந்த பூமியில் சாபங்கள் இருக்கும் அது ஒன்றும் ச தேவையில்லை தசரதனுக்கு ஏன் புத்திர சோகம் வந்துச்சு ராமரை விட்டு ஏன் அவன் பிரியணும் கைகை வரங்கேட்டு அப்படின்னா ஒரு கண்ணு தெரியாத ரிஷி ரிஷியினுடைய மனைவி இருக்காங்க அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க பிள்ளை வந்து தண்ணி எடுத்துன்னு வரதுக்காக போகிறான் அவன் தண்ணி டு அந்த தண்ணி மொழி போது இருந்து இருக்கிற தசரதனுக்கு சத்துர வேதின்னு சப்த வேதின்னு பேர் சப்த வேதினா சத்தத்தை வச்சுக்கிட்டு அம்பு விட்றது அவன் ஏதோ வந்து விலங்கு அங்கே தண்ணி குடிக்குதுன்னு நினச்சி கரெக்டாக ஏன் பண்ணானா ஐயோ அப்படின்னு சத்தம் கேட்குது ஆ பையன் பார்த்தா ரொம்ப ஐயோ யோ மன்னிச்சுடு அப்படின்னு ஒன்று அவன் சொல்கிறான் அவனை மன்னிக்கிறது இருக்கட்டும் தண்ணி தாகத்திலே எங்கள் அப்பா அம்மா கண்ணு தெரியாதவங்க கஷ்டப்பட்டுனுக்குறாங்க அந்த மரத்தட்லாம் அவங்கள உட்கார வச்சு வந்திருக்கேன் காவடி இல்லைன்னு இவன் போய் அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் பையன் என்னால் தான் இறந்தானோடனே அவங்க சாபம் கொடுத்துட்றாங்க நாங்கள் எப்படி கண்ணு தெரியாதவங்க கஷ்டப்பட்டு இருக்குமோ அந்த மாதிரி நீ புத்திர சோகத்தால் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டாங்க இப்போ தசரதனுக்கு குழந்தையே கிடையாது அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு இந்த சாந்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிஷி சிங்க மகரிஷி வந்து புத்திர புத்திரகாமி யாகம் பண்ணி பாயசத்து பிரசாதமாக கொடுத்து அதில் தான் தசரதனுக்கு ராமலட்சுமண பரத இருக்கிறவங்க மூணு ஒய்ஃபுக்கு பிறந்தாங்க ஏற்கனவே அவனுக்கு சாபம் இருந்தது நான் எப்படி என் குழந்தைய இறந்து கஷ்டப்படணும் அந்த மாதிரி நீயும் உன் குழந்தைய இறந்துட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு ரிஷி ரிஷி பத்தினியோட சாபம் இருந்தது அப்போ அது நடக்குது இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாலேயும் ஒரு காஸ் எஃபெக்ட் ஏறி இருக்கு ஃபார் எவரி ஆக்ஷன் தேட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ன்றது உண்மை தான் அதனால் இந்த உலகத்தில் கிருஷ்ணர் ஏன் ஜெயிலில் போகிறாரு அதுக்கு முன்னால் அவருக்கு அந்த அந்த ஆத்மா ஒரு கர்சு இருந்திருக்கும் ஜெயிலில் தண்டனையில் அந்த ஃப்யூ மந்த்ஸ் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லை அந்த ஃப்யூ டேஸ் இருக்கிற மாதிரி ஏன்னா தேவகிக்கு பிறக்கிறாரு ஒருத்தி மகனாக பிறந்து ஓரிரவில் இன்னொருத்தி மகனாக வளரணும் ஒசித்தேவர் கூடையில் வச்சுக்கிட்டு தூக்கின்னு போகிறாரு அண்டு அங்கே போயிட்டு யசோதைக்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிறார் அப்போ இங்கே பிறந்தது தேவகிக்கு வளர்கிறது ஆயுர்பாடியில் கிட்டே ஏன் ஜெயிலில் பிறந்தார் ஏன் ஆயர்பாடி மாதிரி ஒரு இடத்துல பிறக்கக்கூடாது அதுமாரி யேசுநாதன் தொழுவத்தில் பிறக்கிறாரு அவர் ஏன் மாட்டுத்தொழில் பிறக்கிறது இப்போ ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கும் இங்கே எப்படி வந்து கம்ச மகாராஜா எல்லா குழந்தைங்களையும் கொண்டுடுங்க தேவகிக்கு பிறக்கிற எல்லா குழந்தைங்களையும் கொண்டுடுங்க அப்படின்னு சொன்னானா இல்லையா அதே மாதிரி அங்கே ஏரோது மகாராஜா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கொண்டுடுன்னு சொன்னான் அதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க நாசரத்துலேருந்து பெத்தலஹேமுக்கு வந்துட்டாங்க யார் ஜோசஃபும் மரியாளும் அங்கே வந்துவிட்டாங்க ஒரு மாற்றுத் துருவத்தில் அவரை பெற்றிருக்கிறாங்க அந்த நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தையும் வைக்கிறான் இந்த மாட்டுத்தோகத்தில் இங்கே வந்து பிறந்துடுச்சு நசத்தில் பிறக்கலை பெத்தலாய் மேலே பிறந்துச்சு அதனால் தப்பிச்சிடுச்சு இதே மாதிரி தான் உனக்கு அங்கேயும் இருக்கும் அவன் எல்லா குழந்தைகளும் கொல்லணும்னு பார்க்குறான் துர்க வழியை வந்து ஆஹார் சிரிச்சுட்டு உன்னை கொல்லப்புறவன் வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அப்போது அவர் போய் இந்த யசோதை கிட்ட வளர்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடுறாங்க இங்கே கிருஷ்ணர் பெருமாள்லாம் இருந்தால் அவங்களுக்கு பன்னெண்டு ஆழ்வார்கள் இருப்பாங்க அங்கே ஜீசஸ் வந்தார் இல்லையோ அதே பாவத்தில் அதுக்கு அவங்களுக்கு எத்தனை பேர் பன்னெண்டு அப்போஸ்டல்ஸ் இயேசுக்கு பன்னெண்டு அப்போஸ்டல் இவர் பேர் என்ன கிறிஸ்தினா அவர் பேர் என்ன கிரைஸ்டு அந்த கிறிஸ்ங்கிற இது இருக்கு இல்லையா ஒவல் ரெண்டு பேருக்குமே இருக்குது இங்கே ஏறோதுன்னா அங்கே கம்சன் இங்கேயும் பன்னெண்டு பேர் அங்கேயும் பன்னெண்டு பேர் இங்கேயும் வந்து வேற வேறு இடத்துல பிறக்கணும்னு எழுதியிருக்குது அங்கேயும் வேறு இடத்துல வளரணும்னு எழுதியிருக்குது இப்படி எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விட்டக்குரை தொட்டக்குரை இருக்கும் இட்ஸ் எ கிவன் ட்ராமா ஒரு ட்ராமா நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோம் அப்போ ம ஆர்எஸ் மனோகர் ஒரு லங்கேஸ்வரன் ட்ராமா சிசுபாலன் ட்ராமா அது நல்லா இருந்தால் ஒரு ஷோ தான் போடுவாங்களேண்ணா திருப்பி திருப்பி போட்டுன்னே இருப்பாங்க அப்போ ஒருவேளை ரத்த கண்ணீரில் எம்ஆர் ஆதாக இறந்து போயிருந்தா கூட அதுக்கப்புறம் வர்ற ட்ராமாவில் எம்ஆர் ராதாவுடைய மகன் எம்ஆர்ஆர் வாசு போட்டிருப்பான் அதுக்கப்புறம் எம்ஆர்ஆர் ரவி போட்டிருப்பான் இல்லையா ஒரே ட்ராமா ஒரே ஸ்கிரிப்ட்டு வேறு வேறு காலகட்டங்களில் அந்த இரத்த கண்ணீரில் அடி அந்த அந்த ரோவில் போட்டவன் மூணு பேர் அப்போ பிள்ளை பிள்ளைங்கிற மாதிரி ஸோ இந்த உலகத்தில் எதுவுமே வந்து ஒரு போஸ்டிங் ஆர் ஏ கிவன் பாத்திரம் ஒரு ஆக்டிங் தான் ஸோ டோன்ட் அட்டாச் எனி இம்பார்ட்டன்ஸ் டு தி பாத்திரம்ஸ் வெதர் இட் இஸ் ராமார் கிருஷ்ணார் ஜீசஸ் ஆர் புத்தா அவங்கள பற்றி நீ ஒன்றும் பெருசாக அல்டிக்கவே தேவையில்லை அவங்களுக்குள்ள இருந்த ஸ்பிரிட் இல்லையா அது உங்களால் பார்க்க முடியாது எந்த ஸ்பிரிட்டு அந்த டிவைன் ஏராக இருக்கையில் எப்படி இப்படி எல்லாம் எத்தனையோ பிறப்பு எடுத்து எடுத்து எழுத்தணுங்கிற ஆராய்ச்சியெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் வெளியிலேருந்து பார்க்குற உங்களுக்கு கம்சனம் கம்சனாக தான் தெரியும் கண்ணன கண்ணனாக தான் தெரியும் யூனோ ஒன்லி ஒன் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி பட் நாட் தி கண்டினியூஸ் ட்ரான்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் பாடி டு பாடி ஆன்மீகம் புரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம உடம்பையும் ஆன்மாவையும் போட்டு குழப்பிக்கிறோம் ஆன்மா வேற உடம்பு வேற ஆன்மா இஸ் டிஃப்ரெண்ட் உடம்பு இஸ் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இப்போ ராமர் வந்த காலத்தில் விஷ்ணுனுடைய சொருமம் இருந்ததா இல்லையா பரசுராமர்னு பேர் அவர் ராமர் வந்துட்டார் ஜனகனுடைய வில்ல முறிச்சிட்டாருன்னு ஒன்று அவர்கிட்ட விஷ்ணு தனுசு இருந்தது இவர் முறிச்சது சிவதனுசு ராமர் யார் சங்கரநாராயண சொருப்பம் ரெண்டும் இருக்குது அப்புறம் சங்கரனுடைய வில்ல முறித்து சங்கரனுடைய பவர் வந்துச்சு ராமருக்கு அப்போ நாராயணனுடைய பவர் வச்சுக்கிட்டு மைந்திரகிரியில் தாமம் பண்ணிட்டு இருக்கிறவர் வராரு வந்து அதை முறித்து இதை முறிங்கிறார் அப்போ அதை வாங்கி ஒரு முறிச்ச உடனே விஷ்ணுடைய சக்தி இருக்குது வந்துச்சு இது உங்களுக்கு கிளாண்டாஸ் ஆனால் பரசுராமர் வந்தார் சேலஞ்ச் பண்ணார் ராமர் அந்த விஷ்ணு தனுசை முறித்து அவருடைய கர்வத்தை பங்கம் பண்ணிட்டாருலாம் நீங்கள் சொல்லுவீங்க அப்படிலாம் இல்லை இவருக்கு அந்த ரெண்டு பவரும் வண்டவாரி இருந்தது சங்கரன் நாராயணன் இந்த நாராயண் பவர் அவர்கிட்ட இருந்தது ஸோ இஸ் ரிட்டையர்டு யூ ஆஸ் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் இன்கம் பெட் ஒரு ஆஃபீஸில் ஒரு புது கலெக்டரோ புது செக்ரட்டரிட்டு கவர்மெண்ட் வரான் இப்போ பழைய செக்ரட்டரி என்ன பண்ணுவான் தன்னுடைய ஃபைலு கீழி எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த கேபினில் நீங்கள் உட்காருங்கன்னா அவன் பாட்டிக்கு அவனும் கொடுத்து வேலைக்கு போயிட்டே இருப்பான் இப்படி தான் ஆல் தீஸ் சோ கால்டு டிவைன் இன்கார்னேஷன்ஸ் ஆல்சோ ஆர் ஆல் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் டோன்ட் திங்க் அவங்க ஏதோ பெருசாக இந்த தவம் பண்ணி வந்திருக்கிறது ஆத்மா அந்த உடம்பை பற்றி நீ கண்டுக்காதே அது எந்த உடம்பாக இருந்தால் உனக்கு என்ன அந்த உடம்பு தப்பு பண்ணிடுச்சுன்னா அதுக்கிட்டேருந்து நீர் கொடுத்துருவாங்க தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் தகுதி அற்றவனிடத்திலோ உள்ளதும் பறிக்கப்படும் சப்போஸ் ஒரு போஸ்ட்டுக்கு ஒன்று விட்டாங்க நீ ராங்கானா அழகிற அந்த இருந்து உங்கள்கிட்டருந்து அடுத்த அடுத்தாலு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஈவன் த டிவைன் போஸ்டிங் ஆர் கிவன் டு யூ பிகாஸ் ஆஃப் யுவர் மெரிட்ஸ் நீ ஒழுங்காக இல்லைன்னா உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிடுவாங்க அதனால் ஆன்மீகம் என்பது நெருப்பாற்றின் மேல் கட்டிய மயிர்ப்பாலம்னு ஒன்று நான் கீழே ஒரு நெருப்பு ஆறு ஓடினுக்குது அதுக்கு மேலே முடியை வச்சு ஒரு பிரிட்ஜு கட்டிக்கிறாங்க இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே எப்போ வேணாலேயும் அந்த முடி பிரிட்ஜு பொசுங்கிடும் அந்த மாதிரி நீ டக்கு டக்கு டக்குன்னு ஜாகிரதையாக இருக்க வேண்டியிருக்கும் இல்லைனா எந்த பதவியும் நெனைச்சி நிற்கணும்னு நினைக்கவே தேவையில்லை நீ அதுக்குள்ளே ஜாகிரதியாக இருக்கணும் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்து போய் பேங்கில் கட்டிட்டு வர சொல்கிறேன் இங்கேருந்து பேங்க்குக்கு போகிறதுக்குள்ளே நீ தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இல்லையா பத்து தடவை இருக்குதா போயிடுச்சானு அந்த மாதிரி தான் இது ஒரு பவர்ன்றது ஒரு கேம் உனக்கு பவர் கிடைச்சிடும் ஆனால் அந்த பவரை ரிட்டெயின் பண்ணுறதுக்காக நீ பயந்துக்கிட்டே இருக்கணும் நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா இந்த பவர் அதில் ஏதாவது இப்போ என்னை கைவிட்டு போடுமாங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கணும் இது பூரா உனக்கு புரியணும்னா நிறைய லைஃப் ஹிஸ்ட்ரி படி இப்போ ராமகிருஷ்ணர் இருந்தார் அவர் காளியெல்லாம் பூஜை பண்ணார் நல்ல பவர்ஃபுல் சோல் அவர் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் காளிக்கிட்ட அவருக்கு தோட்டத்தில் கேன்சர் வந்த உடனே கோடிங்கெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் டெய்லி காளிக்கிட்ட பேசுறீங்களே கொஞ்சம் எச்செல்லாம் முழுங்கி சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி கேளுங்கன்னு நான் ஒன்றுமே கேட்க மாட்டேனே கேளுங்க பரவாயில்ல சாப்பிட்றதுக்கு தானே மறுநாள் எல்லோரும் வந்துடுறான் கேட்டிங்களா கேட்டிங்களான்னு அவ சொல்கிற கேட்டேன் அவர் சொன்னால் உங்கள்கிட்ட நிறைய தவம் இருக்குடா ஆனால் நீ ரொம்ப அப்பாவி போலாபாலா ஜனங்கள்லாம் கிரிமினல்ஸு உன்னை ஏமாற்றி உன் பவரை பிடிங்குவாங்க அதனால் ஸ்ட்ரீட் ஷார்ட்மா ஸ்மார்ட்டாக இருக்கிற வேகானந்தங்கிட்ட உன் பவரை கொடுத்துட்டு நீ எங்கிட்ட வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு ஸோ அவருக்கு விருப்பம் இல்லாத தான் காளி சொன்னதுனால தன்னுடைய பவரை வேகானந்தருக்கு கொடுத்தாரு அவர் ஒன்றும் இஷ்டப்பட்டு கொடுக்கல இல்லை ஏதோ ஒரு சினிமாவில் வெளிலன்னு சொல்லுவான் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டுன்னு இல்லை தெனாவட்டு சினிமாவில் அந்த மாதிரி வேகானந்தர் இது ராமகிருஷ்ணன் ஒன்று இஷ்டப்பட்டு கொடுக்கல கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தான் கொடுத்து கொடுத்துட்டு அப்பப்போ பழமீன் இருந்தார் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்ததெல்லாம் ஒன்று கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சாடா அப்படின்னு சொல்லி அவர் தான் இருந்தார் அண்டு உலகத்தில் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் த ஸ்பிரிட் அண்ட் நாட் த பாடி ஒன்லி ஆன்சர் திஸ் கொஷன் இல்லைனா உனக்கு அவங்க ஏதோ ஒன்று மாதிரி ஒரு ஃபிசிக்கல் பாடின்னு நினச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கிற அந்த காம்பினேஷன்ஸ் அதில் இருக்கிற மெரிட்ஸ் டிமெரிட் டிசர்விங் ஃபார் எ சீட்டு இதெல்லாம் அவங்களுக்கு புரியறதுக்கு இது இல்லை பட் பாடுபட்டால் அதுக்கு பலனு உண்டு நான் பாடுபட்டேன் இது எனக்கு என்ன மென்டலாக நான் இதுக்கு எல்லாத்தையும் விட்டு வெந்த கோயிங் வாஸ் குட் இன் மை லைஃப்பை நான் ஏன் மயந்திரிக்கிறிக்க அங்கே இங்கே போய் நாலஞ்சு வருஷம் சோறு தண்ணி இல்லாத கருடிக்கு போட்டியா பாம்புக்கு போட்டியா காட்டில் போய் உட்காந்துல இருக்கணும் ஏதோ ஒரு வாசனை நான் அதெல்லாம் பண்ணால் தான் இன்றைக்கி ஒரு பாபாவை உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பேச முடியும் இல்லைனா ஏதோ ஒரு சின்ன நாராயண சர்மா பையன் ஒரு ஒன்மோ ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு பன்னெட்டி பிள்ளைகூட்டி கூட இருந்துட்டு போயிருப்போம் அப்போ தேடணும் வெளியிடப்படாத ரகசியம் இல்லை கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தகுதி உடையவனைவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் தகுதி அத்தவனிடத்தில் உள்ளதும் பறிக்கப்படும் ஸோ ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க நீ அதை டிசர்வ் பண்ணும் அப்போ இருந்தார் ராகவேந்திரர் அவர் நல்ல செஞ்சார் இல்லையா எங்கேயோ ஒரு மாதுவா பிராமண குடும்பத்தில் சரஸ்வதி பிராமண குடும்பத்தில் பிறந்து தவம் செஞ்சு அவருக்கு சில தெய்வ தரிசனங்கள்லாம் கிடச்சி ஒரு ராகவேந்தராக வந்து நிறைய அதிசயங்கள் எல்லாம் பண்ணார் அவர் நிறைய அதிசயம் பண்ணார் அதிசயங்கள்னால் ஏதோ நீ கிருஷ்ணர் காலத்தில் இருந்த மாதிரி ஆகாசம் வெடிக்கிறது நட்சத்திரம் வர்றது அந்த மாதிரிலாம் பண்ணல அவர் காட்டு வழியாக போயின்னு இருக்காரு அப்போது ஒரு பிராமண வெங்கண்ணாவான் என்னவோ அவன் பேர் அவன் வந்து ஆடு மாடு மேய்ச்சின்னு இருக்கான் அவனை பார்த்த உடனே இவர் இவரை விருந்து கும்பிட்றான் அவர் சொல்கிறாரு நான் நீ என்னை நினச்சிக்கோ உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்ற போது நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு கொஞ்ச நாளில் அந்த டெல்லி பாதுஷா கட்டிருந்து அந்த இமேற்கா இல்லையா சுல்தான் அவனுக்கு வந்து ஒரு ஓலை வருது அதை படிக்கிறதுக்கு ஆள் தேடுறாங்க அந்த காலத்தில் எல்லோரும் படிச்சிருக்க மாட்டாங்க இந்த பிராமின்ஸு கணக்கு பிள்ளை மாதிரி இவங்க தான் படிச்சிருப்பாங்க இந்த அங்கே ஒரு ஐர் பயிருங்களா அவனை கூப்பிடுன்றார் இவனுக்கு படிக்க தெரியாது இவன் அக அதில் என்ன எழுதிக்குதுன்னா ஒன் சர்வீஸை நான் மிச்சு உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லேண்டெல்லாம் அலாட் பண்ணிட்டேன் அந்த யார் அந்த பெரிய பாதுஷாக சுல்தானுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கொடுக்குறான் இவன் இவ்வளோ நல்ல விஷயம் நீ சொல்லிட்டு இனிமேல் நீ தான் எனக்கு திவானுன்ட்டான் படிக்க தெரியாத ஒரு வெங்கண்ணா திவான் ஆயிட்டான் எப்படி ராகவேந்திரோடைய பிளெஸ்ஸிங்லானான் பின்னால் மந்திராலயத்தில் ராகவேந்தருக்கு அந்த இடம் கிடைக்கிது இல்லையா இன்னைக்கு உள்ள இடம் அது கிடைக்கிறதுக்கு யார் காரணம் அந்த வெங்கண்ணா கொண்டு போய் சுல்தான்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் சுல்தான் இவர் பவர்ஃபுல்லான ஆளாக பார்க்கறதுக்காக பிரியாணி இது மட்டன் வச்சு அது மேலே ஒரு பட்டு துணி போட்டு கொண்டு வரான் இவர் அதை தொட போகிற பயந்துக்கிட்டு விட்டுருங்க விட்டுருங்க ச தொடாதீங்கன்றான் இவர் தண்ணி தச்சுடுறாரு உள்ளே பூ தான் இருக்குது இவன் கொண்டாந்தது மட்டன் அவன் பயந்து போயிட்டு நான் உங்களுக்கு என்ன செய்யணுன்றான் எனக்கு சமாதியாகிறதுக்கு இந்த இடத்த கொடுன்னு கேட்குறாரு இந்த இடம் நல்ல இடம் இல்லை ஒரே பாரம்பரையாக இருக்கும் நல்ல இடம் நான் தரேன் வேறு கோதாவரி டிஸ்ட்ரிக்டில்ன்றான் அதெல்லாம் வேணாம் இந்த இடம் தான் எனக்கு வேணும் எதுக்கு அப்படி கேட்குறீங்க சொல்கிற நான் பிரகலாதனாக இருக்க முன்னால் இருந்தேன் யார் ராகவேந்திரராக இருந்தவர் அதுக்கு முன்னே வியாசராயர் அதுக்கு முன்னே பிரகலாதர் ஸோ பிரகலாதனாக இருந்தபோது இந்த இடத்துல நான் ஒரு ரியாகம் பண்ணியிருக்கேன் அந்த பவர் இங்கே இருக்குது ஆனால் நான் இங்கே தான் ஜீவசம்மதி ஆகணும் சரி எடுத்துக்கோ அவர் கல்லை காட்டி இந்த கல்லில் எனக்கு துளசி மாட்டம் அடிங்கலான்றார் அது இருக்குன்றாங்க ராமர் வனவாசம் வந்த காலத்தில் இந்த கல் மேலே கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தார் நல்ல யோசனை பண்ணு மச்ச அவதாரம் கூர்மா அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதன் வந்தான் அதுக்கு பின்னால் வந்து கொள்ள பையன் வாமன அவதாரம் பரசுராமன் அவதாரம் அப்போது அடுத்த இது வந்தது அப்போது ஒரு ராம அவதாரம்ன்றது பரசுராமனுக்கு அப்புறம் வந்தது நல்லா யோசனை பண்ணு அண்டு பிரகலாத அவதாரம் நரசிம்மசாமி கூட வந்தது இப்போ ராமர் இவருக்கு பின்னால் வந்தவர் பிரகலாதனாக இருந்தவருக்கு பின்னால் வந்தவர் தானே ஏன்னா பிரகலாதன்தான் ஃபஸ்ட்டு வந்தான் இவருக்கு ராமர் எந்த கல்லு மேலே உக்காந்தார்னு எப்படி தெரியுது ராமர் உக்காந்த கல்லில் எனக்கு அடிக்கணும்னு ஏன் சொல்கிறாரு தான் பிரகலாதனாக இருந்தபோது எந்த இடத்துல யாகம் வளர்த்தாருன்றது இவருக்கு எப்படி தெரியுது இப்படி தான் இந்த ஆன்மீகம்ன்றது அதனால் நீங்கள் மந்திராலயத்தில் அந்த இடத்துல அவருக்கு அந்த ஜீவசமாதி அமையறதுக்கு அதான்து ஜீவசமாதின்னா என்ன ராகவேந்தவருடைய ஜாதகத்தை மூணு கேரளா நம்பூதிரிங்க வந்து பார்க்குறாங்க அதில் ஒரு நம்பதிய சொல்கிறான் இவருக்கு எழுபத்தி எட்டு வயசு அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறான் இவருக்கு நானூறு வயசுன்னு இன்னொருத்தன் சொல்கிறான் எழுநூறு வயசுன்னு அங்கே இருக்கிறவங்க அடிக்கவே போயிட்டாங்க மூணு பேரும் ஒரே ஜாதகத்தை பார்த்துட்டு மூணு விதமாக சொல்கிறீங்களான்னு அப்புறம் ஆக வந்து சிச்சின்னு சொல்கிறார் மூணு பேர் சொன்னதும் கரெக்டு அவங்க சொன்ன எழுபது வயசு செல்வது என்னுடைய ஃபிசிக்கல் பாடிக்கு நானூறு வயசு சொன்னது நான் எழுத போகிற புக்ஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா கிரந்தங்கள் அதுக்கு நானூறு வயசு தான் இருக்கும் அதுக்கப்புறம் என் புக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது இன்றைக்கி வரைக்கும் ராமாயணம் மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியுது இல்லை ராகவந்த எழுது யாருக்கும் தெரியும் இல்லை சில கோயந்தா எழுநூறு வருஷங்கிறது நான் ஜீவசமாதியில் இருக்க போய் அதுக்கப்புறம் என்னுடைய ஆத்மா கிடைக்க போகிற ஒரு ப்ரமோஷன் அதனால் மூணு பேர் சொன்னது கரெக்டுன்னார் அவர் ஜீவசமாதிக்கு போயிட்டு உட்காண்டாரு தவத்திலேயே இருக்கிறாரு தவத்தில் இருக்காருன்றதுக்கு என்ன ப்ரூஃபு ஐயோயோ என் குரு நான் பார்க்கவே முடியலன்னு அவர் சிஷ்யம் ஓடி வர்றான் அந்த தொங்கபத்ரா நதிக்கரையில் அப்போ இவர் அந்த அவனுக்கு தரிசனம் கொடுக்குறாரு ஜீவ ஜீவசமாதிக்கு போனாலேயும் தரிசனம் கொடுக்குறாரு இதே மாதிரி அனுபவம் காலஞ்ஞானம் எழுதிய பிரம்மேந்திரா இல்லையா அவரும் அவங்க சிஷியனுக்கு கொடுத்துருக்காரு ஸோ அந்த தரிசனம் கிடைக்கிறோம் அண்டு ஏழ்நூறு வருஷம் முடிஞ்சு போதா இதெல்லாம் எப்போது சுல்தானுங்க காலம் சுல்தான் காலம் போய் பிரிட்டிஷ்காரன் காலம்லாம் போய் அந்த டைம் முடிஞ்சு போச்சு ஸோ இஎஸ் டு கெட் எ ப்ரமோஷன் தி சாதனா இஎஸ் தன் ஜீவசமாதி ஸோ அந்த மாதிரி வர்றபோது நான் வந்து ஐயப்பசாமி கோயில் கட்டியிருக்கேன்னா அது டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி நைன்டீன் எயிட்டி ஃபோரில் அந்த நாற்பத்தெட்டாவது நாள் எனக்கு ராகவேந்திரர் தரிசனம் கொடுத்து உன் பணத்தை பாடுறாங்கிறார் என்ன அர்த்தம் சிவசங்கருங்கிற ஆள் செத்து போகிறான் சிவசங்கருனுடைய உடம்புக்குள்ளே இருந்த ஸ்பிரிட்டு இது இப்போ ராகவேந்திரர் உள்ளே வந்துடுறாரு அப்போது ராகவேந்தர் ஞானத்தில் உட்காந்துருந்தார் எங்கிட்ட வர்றார் அவர் ராகவேந்திரராக கண்டினியூ பண்ணுறாரா இல்லை அவருக்கு ப்ரமோஷன் கட்சிச்சு ஐயப்பசாமியாக அதனால் இந்த உடம்புக்குள்ள அவர் ஐயப்பசாமியாக வந்துடுறார் ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்துடுறாரு ராகவேந்திரர் ஆவார் வேறு யாருன்னா ஒரு உடம்புக்குள்ளே போவார் கோயம்புத்தூரில் ஒரு மதுவா பிராமின் அவர் பேர் கோவிந்தராஜு அவர் அவங்க ஒய்ஃபு எங்கள் மெய்கண்ட தேவன் கவர்மெண்ட் எஸ்டேட்டில் ஒரு ஆள் இருந்தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க வீட்டில் பூஜை பண்ணுவாங்க இப்போ சிவகுமார்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்ணா நகர் எனக்கு ஃப்ரெண்டு அவர் சொன்னார் இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து யாரோ நாற்பது வயசாக அவர் ஒய்ஃபோடு வந்து உட்காந்து தியானம் பண்ணார்னா ராகவேந்தர் அவர் உடம்புக்குள்ளே வருவாராம் அவர் அருள்வாக்கெல்லாம் கொடுப்பாராம் என்ன கூட்டம் போனார் நான் வெளியே உட்காந்துருக்கேன் ஏன்னா கவர்மெண்ட் எஸ்டேட் வீடு எல்லாம் சின்னதாக இருக்கும் இங்கே இல்லையா இல்லையாங்க அப்போ அவர் பூஜை பண்ணி நின்றுருக்கார் உள்ள அப்போ யாரோ ஒருத்தர் வந்து இங்கே யார் சிவசங்கரா ராயர் கூப்பிட்றார் அப்படின்னாங்க நான் தான் உள்ளே போனேன் இருக்கேன் அப்போ அவர் ராகவேந்தராக உட்காந்துட்டார் நாற்பது வயசான அந்த மாதுவா வந்து பேசுகிறது அந்த ஃபேஸில் வர்ற எல்லாம் ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வயசான கிளம்பு மாதிரி இருக்கும் நான் அங்கேருந்து வந்துட்டுருக்கேன் அவர் இங்கே உட்காந்துருக்கார் பூஜைலாம் முடிச்சுட்டு அந்த உடம்புல வர்றது நான் தான் ஃபர்ஸ்ட்டு விசிட்டர் அவர் கூப்பிட்டதில் அப்போ அவர் சொ சொல்கிறார் என்னை பார்க்க அவனே வந்து டன் அப்படின்னார் ராகவேந்தருக்கு தமிழ் தெரியும் ஏன்னா அவர் சிதம்பரம் பக்கத்தில் புவனகிரியில் தான் பிறந்தார் அவருக்கு தமிழ் தெரியும் அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் இருந்தார் எல்லாம் தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க தான் என்ன பார்க்க அவனே வந்துட்டான் அப்படின்னார் அதுக்கப்புறம் அவர் எதிரில் போய் உக்காருங்கண்ணா உக்காந்தேன் உனக்கு பின்னா பேசுவார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னார் நான் கோபி பிடிச்சேன் எனக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஏன்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவர் என் கையில் ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சு என் கை இப்படி பிடிச்சிக்கிட்டு கேட்டியா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குற ஜனங்க நடுவில் அவனே வந்தால் என்னதான் கேட்பான்னு பார்த்தேன் உனக்கும் எனக்கும் மாத்திரம் தெரிஞ்ச எல்லா ரகசியமும் சத்தியமாக நடக்கும் அப்படின்ட்டு அப்போ அந்த பழைய எடுத்துன்னு நான் வழி வந்துட்டேன் அப்போ என்ன சொல்கிறாரு எனக்கும் உனக்கும் தெரிஞ்ச ரகசியம் எல்லாம் கட்டாயம் நடக்கும் எனக்கு அது வேணும் இது வேணும் அல்ல ஜனங்கள் நடுவில் பகவானே ஒரு மனுஷ உடம்புக்குள்ளே வந்தான்னா அவன் என்ன தான் கேட்பான்னு பார்த்தேன் அப்படிங்கிற அற்புதமான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அப்போ கோவிந்தராஜனோட உடம்புக்குள்ளே ராகவேந்திரர் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ ராகவேந்தர் எந்த உடம்புல வந்திருக்காருன்றது என்னுடைய கன்சர்ன் கிடையாது ராகவேந்தர் ஐயப்பன் ஆயிட்டாருன்றது தான் என்னுடைய லாஜிக் அவர் ஐயப்பன் ஆகிறார் ஐயப்பனாக வந்து என் உடம்புல இருக்கார் ஆல்மோஸ்ட் அந்த ஐயப்பசாமி கோயில் கட்டி தான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடக்குது அப்புறம் நம்ம நீலாங்கரைலாம் இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த ஐயப்பசாமிக்கு பன்னெண்டு வருஷம் உடனே ப்ரமோஷன் கிடைக்கணும் இல்லையா அப்படி கிடைச்ச ப்ரமோஷன் தான் நம்ம பூரண பிரம்ம பெருமாள் அந்த ஐயப்பனுக்கு கிடைச்ச அந்த ப்ரமோஷன் ஆஃப்டர் டுவெல் இயர்ஸு பூரண பிரம்ம பெருமாள் அப்போது அந்த ஐயப்பன் என்ன ஆகும்னா அந்த பாத்திரத்தில் பெருங்காய வாசனை இருக்கும் ஆனால் அது வேறு எங்கேயாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கே வேணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எக்ஸிஸ்டுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பூர்ண பிரம்மமும் பூர்ண பிரம்மம் வந்து இப்போ முடிய போகுது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதனுடைய டுவெல்த் இயர் முடியுது ரெண்டாவது டுவெல்த் இயர் முடிய போகுது அதுக்கு மேலே ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் ப்ரமோஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வி ஆர் இந்த ஆன்மீகம் என்பது நீ அனுபவித்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்ன்னுவாங்க ஒரு பதார்த்தம் எப்படி இருக்குன்றது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம் புக்கிஷாக நம்ம புக்கு படிச்சுட்டா இதெல்லாம் நான் சொல்கிற பாஷெல்லாம் உனக்கு புரியாது ஆத்மாவுடைய பாஷை வேறு பாடியோட பாஷை வேறு அண்டு யார் ஒருத்தனுக்கு ஆத்மா புரிஞ்சு போச்சோ அவங்களுக்கு இந்த அனுபவங்கள்லாம் தெரியும் நாம் இதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம் எப்படி நம்மளுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி அப்ளிஃப்மெண்ட் ப்ரொமோஷனில் வந்துக்கிட்டு இருக்கு சரி நம்ம ஒரு ஒரு ஹிட்லர்க் போஸ்ட்டில் இருந்தாலும் சூப்பர்ட் ஆகிட்டான் அப்போ அந்த ஹிட்லர் போஸ்ட்டுக்கு யாரும் வந்தாங்க ஏன்னையும் சார்ஜ் கொடுத்துருப்பான்ல போய் இவனுக்கு தெரியும் சூப்ரிண்டெண்ட் ஜெனரல் மேனேஜர் ஆகிட்டான்னாக்கா அந்த சூப்ரிடெண்ட்டுக்கு வேறு எந்த போஸ்ட்டுக்கு வந்தாங்கன்றது தெரியும் ஸோ ஆத்ம தத்துவத்தில் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் எந்த போஸ்ட்டு யார்கிட்ட போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் யூ கேனாட் யூனிவர்சலைஸ் தி எக்ஸ்பீரியன்ஸஸ் இது ரொம்ப பெரிய பாஷை அதனால் அவர் அவர் அனுபவமும் அவர் தம்மையும் அறிவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கிது அந்த அனுபவம் என்ன அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது அவர் அவர் அனுபவமும் அவர் தம்மையும் அறிவது எவரவருக்கு உதவினார் எவரவருக்கு உதவியிலார் நீ யாருக்காவது ஒத்தாசையாக இருந்தியா இல்லை மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணி உபத்திரவம் கொடுத்துக்குன்னு இருந்தியா இவ்வளோ தான் வாழ்க்கை அதனால் இஃப் யூ ஆர் ரியலி டிசர்விங் யூ வில் ஆல்சோ கெட் சம் குட் ஸ்பிரிட் அது உன்னுடைய தவத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் தவமும் தவமுடையாருக்கேயாம் அதனால் நீ எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கோ எவ்வளோ தானம் தர்மம் பண்ணியிருக்கோ ஏற்ற மாதிரி ஒரு போஸ் கிடைக்கும் கவர்மெண்ட்லேயும் உன்னுடைய குவாலிஃபிகேஷன் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தானே போஸ்டிங் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் டொமைனில் கூட நீ எவ்வளோ தவம் பண்ணியிருக்கோ தானம் பண்ணியிருக்கோ அதை வச்சுக்கிட்டு உனக்கு போஸ்டிங் கிடைக்கும் அண்டு ப்ரமோஷனும் கிடைக்கும் டிமோஷனும் உண்டு ஸோ யூ ஆல்வேஸ் ஹாவ் டு கன்சிடர் தீஸ் திங்ஸ் சீட்ஸ் ஆஃப் பவர் அண்ட் பெர்ஃபாமன்ஸ் அண்ட் நாட் ஆஸ் அ பர்சன் கொஞ்சம் கஷ்டமான பாட்ஷை நான் சொல்கிறது நீ ரொம்ப காமாக திங்க் பண்ணினே இருக்கணும் இல்லை இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு வரணும் அப்போ நான் சொல்கிற பஸ் உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ நாங்கள்லாம் இருக்கோன்னா இவ்வளோ ஹைட்ஸுக்கு போயிட்டு கூட ஏன் காமன் கம்போஸ்டாக இருக்கும் எங்களுக்கு தெரியும் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏதோ பல பெருவிகள் எடுத்தோம் தவணை செஞ்சுருக்கோம் இந்த பெருவிலையும் நிறைய கோயில் குளம் சுற்றி இருக்கேன் கைலாசம் ஒரு பதினோரு தரிசனம் பண்ணியிருக்கேன் சபரிமலை அறுபதுக்கு மேலே போயிருக்கேன் நாற்பத்தட் பத்ரி சுற்றியிருக்கேன் இந்தியா முழுக்க சுற்றியிருக்கேன் இருக்கேன் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ அதனுடைய பவரில் ஒரு போஸ்ட் இது அவ்வளோதான் நீ பண்ணால் உனக்கு கூட கிடைக்கும் நீ என்ன மாதிரி கோயில் குளம் சுற்று கோயில் கட்டு இரு உனக்கும் ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைக்கும் உன்னுடைய தவத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு ஒரு போஸ்ட் கிடைக்கும் அதனால் இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ அத்திவாரதர் அத்தி இருக்கும் அத்தி வாரத்தரை தான் அவங்க தண்ணியில் போட்டு முழுக்கிட்டாங்களே அந்த குளத்தில் இன்னும் நான் முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு நான் முப்பது வருஷம் கழித்து தானே எடுப்பாங்க நாற்பது வருஷம் கழித்து அதனால் நம்ம கொண்டாந்து கொண்டாந்துச்சுடுவோம் அப்போ இந்த அத்திவர்தர் வேறு அந்த அத்திவர்தர் வேற இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த அத்திவரதரை பண்ண உடனே யார் அந்த லிஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாங்களோ அந்த போஸ்ட்டுக்கு வர்றதுக்கு அவங்களே இந்த மாதிரி ஒரு நல்ல கோயில் வந்திருக்கு நீ அங்கே ஃபோன் போஸ்டிங் போட்டுருவாங்க அதே மாதிரி ஸ்ரீடி சாய் பாபாவுக்கு எக்கச்சக்கமாக கோயில் இருக்குது மெட்ராஸ்லேயே இங்கே கிண்டி கிட்டே ஒன்றுக்குது மயிலாப்பூரில் இருக்குது எவ்வளோ இடத்துல சாமிக்கு மெட்ராஸில் எவ்வளோ இடத்துல இருக்குது வெங்கடாபதிக்கு மெட்ராஸில் எவ்வளோ இடத்துல இருக்குது எல்லாம் வேற வேறு ஆளுங்க அந்த ஸ்ரீடி பாபாவை தியானம் பண்ணி பூஜை பண்ணி அது கூட இரண்டரை கலந்து போனவர்கள் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பிரிட்டு நீ ஒரு கோயில் கட்டி ஒரு சிலை கொண்டாந்து வைக்கிற போது அதுக்குள்ளே வந்துடும் அவங்க அதே படிப்பு தான் படிச்சிருக்காங்க நீ பிஏ எக்கனமிக்ஸ் படிச்சு ஹிஸ்ட்ரி படித்தேன்னா அது அது இன்னும் எவ்வளோ பேர் இருப்பான் எல்லாருக்கும் அந்த சப்ஜெக்ட்லாம் தெரியும் இல்லையா அந்த மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ராகவேந்திரதோ அத்திவரதுறதோ நரசிம்மர் தோ ஆஞ்சநேயர்தோ யார் உபாசன மார்க்கத்தில் பிடிச்சாங்களோ அவங்க வருவாங்க இல்லைன்னா நரசிம்மர் மச்சாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் எடுத்துட்டு இது வரைக்கும் அஞ்சாயிரம் வருஷம் ஆயிருக்கும் அவர் என்ன உக்காந்துனாக அது உனக்காக அந்த எந்த கோயிலில் கட்ட போறேன்னா வந்து உக்காந்துக்கிறேன்றதுக்காக எத்தனை கோயில் கட்டுறாங்க எல்லா கோயிலுமே வந்து நரசிம்மர் உட்காந்துட முடியுமா இட்ஸ் நாட் பாசிபிள் அதனால் ஆன்மீகம் என்பது ஒரு கண்டெய்னர் சம்மந்தப்பட்டது அல்ல கன்டென்ட் சம்மந்தப்பட்டது அந்த கன்டென்ட்டு தான் நம்ம பேச வேண்டிய பாஷையை தவிர சங்கரம் கண்டெய்னர் உஜ்ஜயினியை ஆண்ட மன்னன் விக்ரமாதித்தன் ஆகாய விமானத்தையே கண்டுபிடித்தவன் என்றும் அந்த தொழில்நுட்பம் மக்களுக்கு தீங்கை விளைவிக்கும் என்பதால் அதை அவனே அழித்து விட்டான் என்றும் தங்களது அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள் அவ்வாறு வீரதீர பராக்கிரமத்தோடு மட்டுமல்லாமல் ஒரு அறிவாளியாகவும் வாழ்ந்த மன்னன் விக்ரமாதித்தன் வேதாளம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னான் என்று விக்ரமாதித்தன் கதை கூறுகிறதே இது ஹாரி பாட்டர் நாவல்கள் மாதிரி ஒரு எபிக் ஃபேண்டசியா அல்லது ராமாயணம் மகாபாரதம் மாதிரி விக்ரமாதித்தன் காலத்தில் நடந்த நிகழ்வுகள்தானா இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு ராஜா இருக்கான்னா அவங்களும் பெரிய அளவுக்கு பூஜை எல்லாம் பண்ணி காளியோடைய தரிசனம் கிடச்சி அந்த பவர் வாங்கியிருப்பாங்க தவம் பண்ணியிருப்பாங்க அவன் பட்டி விக்ரமாதித்தனில் காடாறு மாதம் நாலாறு மாதம்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க அந்த பவர் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ ஆர் கிரேட் கிங்ஸ் ஸோ டன் பெனன்ஸ் ஆஃப் எ வெரி ஹை ஆர்டர் அண்ட் தே வேர் ஈக்குவல்லி நாலஜபிள் அதாவது அந்த இப்போ இருக்கிற மாதிரி டாக்டர் வேறு கம்பவுண்ட்ரு வேறு வக்கீல் வேறுன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லாமல் அந்த காலத்தில் படித்தவங்களே ரொம்ப கம்மி தான் அவங்கவுங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க சோல்ஜராக இருந்தாங்க அந்த மாதிரி எல்லோரும் படிக்கிறதில்ல அந்த காலத்தில் ஸோ விக்ரமாதித்தனுக்கு காலையே நேரில் தரிசனம் கொடுத்து அவனுக்கு அருள் கொடுத்ததுனால மேபி இ வாஸ் எக்ஸப்ஷனலி அண்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் அண்ட் வித் தி டிவைன் கிரேஸ் ஆஃப் த மதர் காடர்ஸ் அவனுக்கு பல ரகசியங்கள் மற்றவங்களுக்கு தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் வி ஓன்ட் பி எப்படி டு நோ பட் நீங்கள் இப்போ மத்திய பிரதேஷு இதுங்கெல்லாம் போகிறீங்கன்னா உஜ்ஜயினியெல்லாம் இருக்குது உஜ்ஜயினியில் அந்த கோயிலெல்லாம் இருக்குது விக்ரமத்தின் சம்பந்தப்பட்ட இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஹிஸ்டாரிக்கல் எவிடென்சஸ் எல்லாம் இருக்குது அதனால் ஏதோ இருந்திருக்கும் அதாவது முழுக்க முழுக்க அந்த கதைகள்லாம் அப்படி தானான்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு செம்பளன்ஸ் ஆஃப் நிகழ்வுகள் இருந்திருந்தால் தான் இவன் அதையே கண்ணுக்கால் வாய்மூக்கெல்லாம் வச்சு பெரிய அளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி கதை கட்டி விட்டுருப்பானுங்க ஒரு பேசிக் ராமாயணம் நடக்கலைன்னா ராமாயணம் இவ்வளோ வருஷம் சர்வை ஆகியிருக்காரு ராமாயணத்துக்கு சம்மந்தப்பட்ட பல கே பிளேஸஸ் அண்டு இது இருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி கிருஷ்ணதுங்கிற ஒரு பேசிக் இன்சிலன் நடக்காமல் இருந்தது அதாவது அவங்கெல்லாம் இருந்த காலம் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி முப்பது கோடி முகமூடியால் நைன்டீன் ஃபிஃப்டியில் இந்தியாவுடைய பாப்புலேஷனே முப்பது கோடி தான் அப்போ மகாபாரதம் இருந்த காலத்தில் இன்னும் கம்மியாக தான் இருந்திருக்கும் இப்போ நீ எதை வந்து குருக்ஷேத்திரம் இதுன்னு நடக்கிறியோ அதில் மிஞ்சி போனால் ஐம்பத்தாறு தேசங்கள் இருந்திருக்கும் இப்போது நூற்றி எண்பது தேசங்கள் இருக்குது யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷனில் இந்த ஐம்பத்தாறு தேசத்தில் நீ நினைக்கிற மாதிரி மத்திய பிரதேஷ் இல்லையா அதுக்கு மத்திய தேசன்னு பேர் ஒரிசாவுக்கு கலிங்க தேசன்னு பேர் பெங்காலுக்கு வங்க தேசன்னு பேர் அப்புறம் ஈரான்லேருந்து வந்தவன் சல்லியன் கந்தஹார் இல்லையா ஆப்கானிஸ்தான் அங்கேருந்து வந்தவன் காந்தாரி அப்புறம் ஒரே ஒரு ஆடு கிரீக்கிலேருந்து வந்திருக்கான் அவன் தான் ஜராசந்தன் கிரக்கை வந்தாங்க ஸோ ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருந்திருப்பாங்க பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் நாம் இன்னைக்கு பார்க்குற மகாபாரத் சீரியஸ் இல்லையா பிஆர் சோப்ராது இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை இன்றைக்கி உள்ள ட்ரெண்டில் இவங்க ஜிமிக்கி ஜிமிக்கி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கலர் கலராக எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுறாங்க ஒரு வெள்ளக்காரன் நிஜமான ரிசர்ச் பண்ணி நிஜமான மகாபாரதத்தை எடுத்திருக்கான் அதில் எப்படி இருக்குன்னா நாலு ஆப்ரிக்கன் சோல்ஜர்ஸு ஒரு பல்லக்கு மாதிரி ஒன்று இருக்கும் அது மேலே பீஷ்மர் உட்காண்டிருப்பார் நீ பார்க்குற மாதிரி ரதம் குதிரை குதிரை விட்டு இறங்குறது ஏறுறது இதெல்லாம் வந்து உங்களுடைய கற்பனைகள் ஒரிஜினல் வெள்ளக்காரத்தில் இருக்கிற படம் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இப்படி தான் இருக்கும் யாரும் நாலு பேர் தூக்கின்னு வருவாங்க அந்த பக்கம் நாலு பேர் தூக்கி வருவாங்க எங்கேருந்து விடுவான் அங்கேருந்து விடுவான் அந்த மாதிரிலாம் தான் இருந்திருக்கும் பிரிமிட்டிவாக தான் இருந்திருக்கும் அண்ட் அவங்கெல்லாம் இந்த ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் மாதிரி காலையில் சூரிய உதயத்தில் போட ஆரம்பிப்பாங்க சூரிய அஸ்தமனம் ஆனோன்னே சண்டை நிப்பாட்டிடுவாங்க அப்படி தான் இருந்தது பதினெட்டு நாள் யுத்தம் அதில் பதினோரு நாள் வரைக்கும் ரொம்ப நியம ஹிஸ்டரிகளோடு எல்லா ரூல்ஸும் கட்டுப்பட்டு இருக்கும் அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்துன்னுட்டு அட்டடிப்பாங்க ஏன்னா எல்லாம் பங்காளிங்க தானே இவங்க பாட்டிக்கு இவங்க கேம்பில் இவங்க அவங்க கேம்பில் இவங்க நல்லா சாப்பிட்டு அட்டடிச்சுன்னுட்டு பார்ட்டி டான்ஸ் எல்லாம் உட்காந்து இருப்பாங்க இந்த பதினோராவது நாளில் இந்த கடோத்கஜம் வந்தான் இல்லையா அவனுக்கு நைட்டில் தான் பவர் இருக்கும் அதனால் அவன் நைட்டில் ஹவேக்கெல்லாம் பண்ணிவிட்டான் அப்புறம் தான் இந்த யுத்த தர்மங்கள்லாம் மாறிச்சு அண்ட் தென் எவ்ரி திங் வென்ட்ரவன் இவங்க வந்து அர்ஜுனும் பையனை அபிமன்யம் கொலை பண்ணுறது ராங்கா பண்ணாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தப்பு தண்டாக நடக்க ஆரம்பிச்சது லாஸ்ட்டு செவன் டேஸில் முதல் பதினோரு நாளில் எல்லாம் எத்திக்கலாக தான் நடந்துக்கிட்டே இருந்தது ஸோ ஒரு ஸ்மாலர் லெவலில் நடந்த ஒரு தான் மகாபாரதம் எல்லாம் அண்டு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு மேக்னிஃபைடு வருஷன் சினிமாலாம் பார்க்குற மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி தான் நீங்கள் ரோமன் ஹிஸ்ட்ரியில் பார்க்குற எவ்வளவோ இருக்கும் ஹெலன் ஆஃப் ட்ராய் கதை பார்ப்பீங்க அதே மாதிரி பழைய இதெல்லாம் இருக்குது இல்லையா இந்த என்னது ஒரு ஆள் அடிமை அவன் வந்து ரோமன் சாம்ராஜ்யத்தில் இருப்பான் அந்த ராஜா வந்து இவனை உள்ளெல்லாம் குத்திட்டு இவன் மேலே கவச்சம் போட்டுருவான் கிளாடியேட்டர் கிளாடியேட்டர் கதை நம்மகிட்ட இருக்க படம் பாருங்கள் நல்ல படம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது அதெல்லாம் கூட ஸ்மாலர் வெர்ஷன்ஸ் தான் ஒரு ஸ்மால் ரூம் அதில் பிரபுக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு இதுவாக இருந்திருப்பான் ஆக்டிவிய சீசர் இருந்திருப்பான் அடிமைகள் இருந்திருப்பாங்க ஜெயிலில் போட்டிருப்பாங்க ஜனங்களெல்லாம் மிஸ்லீல் பண்ணுறதுக்காக சிங்கத்துக்கூட ஃபைட்டிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க மிஞ்சி போனால் ஒரு திருவிழா கரோடு மாதிரி நாலு பக்கம் கடை இருந்திருக்கும் இங்கே நினைக்கிற மாதிரி ஒரு குளோரிஃபைடு மார்க்கெட்டு சிட்டிஸு டவுன்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பிகாஸ் பீப்புள் வேர் பார்பாரிக் அண்டு வேர் ஸ்மால் கிளஸ்டர் லிவிங் இந்த மாதிரிலாம் ஜனத்தொகை அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ எவ்ரி திங் இருந்திருக்கும் அதனுடைய ஒரு சாம்பிள் இருந்திருக்கும் பிற்காலத்தில் வர்றவங்க அவங்கள கண்டெம்பரரி டைமில் என்ன மாதிரிலாம் இருந்ததோ அதை கற்பனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கண்ணு மூக்க வச்சிருவாங்க இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ட்ராமா போடுறாங்கன்னா உள்ள டெக்னாலஜி இன்னிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிட்டு அந்த கேரக்டர் ஸ்டேஜ் செட் எல்லாம் இவங்க போடுவாங்க அந்த காலத்தில் இருந்த மாதிரி எனக்கு தெரிய தெரியாதவன் எங்கேருந்து போட போகிறான் இல்லையா ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் தட் இப்போ உங்களுக்கு காலர் படையே தேவையில்லை ஒரு ரெண்டு தடவை அப்துல் கலாமை வச்சு ஆட்டம் பாம்பு பண்ணி போட்டாவே தான் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை எல்லாத்துக்கும் ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு சிஸ்டம் தர்மங்கள் இந்த டைமில் தான் வந்து விளையாடணும் நீ வந்து முதுகில் குத்துக்கூடாது ஃப்ரெண்டில் தான் குத்துணும் இப்படி ஆயிரத்தி எட்டு சிஸ்டத்தில்லாம் அவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படி தர்மம் தளர்ந்து போச்சு பசு சத்தியத்தில் நாலு காலோடு இருக்குமான் ராமர் இருந்த திரைத்தாய காலத்தில் ஒரு கால் உடஞ்சிருவோம் கிருஷ்ணர் வந்த துவரத்தில் ரெண்டு கால் தான் இருக்குமா ரெண்டு கால் நோண்டியாம் கலியுகத்தில் ஒரு காலில் நிற்கிதாம் பசு மூணு கால் நோண்டியாம் அதனால் தர்மத்தினுடைய தளர்ச்சி தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கலியுகம் காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு நீ உறங்க போகும் வரை கடவுளை நினை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்கும் வாய்ப்புக்கும் நன்றி செலுத்து என்று தாங்கள் கூறுகிறீர்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற நிலையில் ஒரு மனிதன் வாழ்கிற வாழ்க்கை அவனுடைய முன்ஜென்ம கர்மாக்களால் மட்டுமே நிர்ணயிக்கப்படும் போது கடவுளுக்கு நாம் செலுத்துகிற தேங்க்ஸ் கிவிங் எந்த வகையிலாவது அவனது கர்மாவை குறைக்க உதவுமா பிறவி பிணியை நீக்குமா ஒண்ணு கடன் இருக்கு நீ கடனை பற்றி யோசனை பண்ணிட்டு அந்த காய்த்தியை பார்த்துங்கிறத விட போய் ஏதாவது ஒழிக்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செய்ய இல்ல ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்த உடனே கடனை கம்மியாக கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சின்னு வருவோம் இல்லையா அது மாதிரி ஏதோ ஒரு ஜென்மாவில் நம்ம பண்ணிக்கிறதுக்கு பேர் கடன் அதுதான் கர்மான்றது இந்த ஜென்மத்தில் கடங்குது கடங்குதுன்னு பேசி என்ன சாதிக்க போகிறோம் இருக்கிற ஹாய் ஆ யாருக்கும் நூறு வயசுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கபிலர் சொல்கிறார் உலகத்தீரு உலகத்தீரு மனிதனுக்கு வயது நூறு இல்லைன்றார் நூறு வயசு இருந்தாவே பெரிய விஷயம் இப்போ இருக்கிற வயசில் சோம்பேரியா சாப்பிட்டுட்டு சாணி போட்டு பன்னிக்குட்டி போட்டு செத்து போகிறத விட ஏதாவது கொஞ்சம் புண்ணியம் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீ பண்ணுவேன் இல்லையா கோயிலுக்கு போகிறது ஏதோ புத்தகம் படிக்கிறது ஒரு நல்ல வாழ்க்கையில் பண்ணுறது இன்னும் துர்க்கர்மா செய்யாமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ணுவே இல்லையா அப்போ டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள் இந்த ஜென்மத்தில் நீ எவ்வளோ கம்மி பண்ணிக்கலாம் இல்லையா உன்னுடைய தர்க்கர்மா உன்னுடைய லைபிலிட்டி நீ கம்மி பண்ணி அதை ஒருவேளை கம்மியாக இருந்தது கர்மான்னா பேலன்ஸே பண்ணிடலாம் இல்லையா இதே ஜென்மத்தில் ஸோ திஸ் இஸ் த வே அவர் ரிலீஜன் டீச்சர்ஸ் மற்ற ரீசன்லாம் ஒரு ராவுத்தரோ ஒரு ஜானோ போட்டால் அவன் அவங்களுடைய சவப்போட்டியில் வெயிட் இருப்பான் கடவுள் வந்து நியாய தீர்ப்பு நாளில் கயாமத்து டே ஜட்மெண்ட் டேல வந்து நீ நரகம் சொர்க்கம்னு சொல்கிற வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போனாங்க இது ரொம்ப இல்லாஜிக்கலாகுது உலகத்தில் எத்தனை கோடி பேர் பறந்துருப்பான் எல்லாரும் வெயிட்டிங்லேயா இருப்பான் ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் உடம்பு தான் அழியுது உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா வந்து மெமரிஷிப்போடு மேலே போயிட்டு வேறு ஒரு உடம்புக்குள்ளே வருது இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இவ்வாரதாய் ராம்சாமி போகிறாரு இப்ராஹிம் வர்றாரு இப்ராஹிம் போகிறாரு ஜான் வர்றாரு இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இவ்வாறதாய் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்லி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜிங்கிற ஃபிசிக்ஸ் கன்செப்டை நம்ம ரிலீஜியன் ஒத்துக்குது அப்போது ஒரு ஆத்மாங்கிறது அழியிறது இல்லை உடம்பு தான் அழியுது அந்த உடம்புக்கு நீ வெறிச்ச பேர் தான் நாயுடு மல்லையாறு முஸ்லீம் கிறிஸ்டியன்ன்றது ஸோ உடம்பு தான் போயிடுச்சு எரிச்சிட்டாங்க போயிச்சிட்டாங்க தீர்ந்து போச்சு த ஸ்பிரிட் இஸ் லைக் எ மெமரிஷிப்பு நீ புது செல்லில் மெமரிஷிப் போட்ட மாதிரி புது உடம்புக்குள்ளே உன்னுடைய பழைய வாசனைகள் வந்துடுது ஸோ யூட் டு என்ஹான்ஸ் யுவர் புண்ணியம் யூ கேன் ரெடியூஸ் யுவர் கர்மாஸ் பை டூயிங் குட் திங்ஸ் அண்ட் குட் டீட்ஸ் உனக்கு புரியலைன்னா கூட பரவாயில்ல இந்து சனாதன தர்மத்தில் சொல்லப்படுகிற தத்துவம் உனக்கு புரியலைன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு வச்சுக்கின்னுட்டு வாழ்றதில் உனக்கு என்னென்ன நஷ்டம்

இந்த மாதிரியான விசாரம் என்னுடைய ஆத்மா என்பது என்ன ஏது எங்கேருந்து வந்துச்சு எங்கே போகுது எனக்கு ஏன் குடும்பம் வந்தது இல்லை வரல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இதுக்கு ஆத்மா விசாரம்னு பேர் அன்ன விசாரம்னா இட்லி சாப்பிட்ணுமா மசாலா தோசை சாப்பிட்ணுமா போண்டா சாப்பிட்ணுமான்ற விசாரம் அதுதான் அன்ன விசாரம் அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க நம்ம இருந்து எப்போ வந்தோம்ங்கிறது அது இதை விட பெருசு அதாவது ஒரு அன்ன விசாரத்தை விட அடுத்த கேள்விதான் அதில் ரெண்டாவது ஆத்மா நிவேதனம் ஆத்ம நிவேதனம்னா என்னென்னா என்னுடைய உடம்பு கண்டெய்னர் இதுக்குள்ள ஒரு டிவைன் எனர்ஜி இருக்குது ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுக்கோ பாயசம் இருக்குதுன்னு வச்சுக்கோ இதை நம்ம கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை நிவேதனம்னா நைவேத்தியம்னு வச்சுக்கோங்க அப்போ உண்ணும் உணவு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாமே கடவுளுக்குன்னு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது அப்புறம் என்னுடைய ஆத்மாவையே நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆனால் ஐ டோட்லி சரண்டர் மை ஆத்மா டு யூ இனி நன்றே வரினும் செய்தே விளையினும் அன்றே என்ற ஆவியும் உடமையில்லாமும் குண்டே எனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் பகவானே நீ என்னை பிடிச்ச அன்னைக்கே எல்லாத்தையும் நீ வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி டோட்டலாக நாம் கடவுள்கிட்ட நம்ம வாழ்க்கையை விட்டுருது எப்படி ஒரு குழந்த அதுக்கு ஒன்றும் தெரியாது இல்லை அவங்க அம்மாவை நம்புது அவங்க அம்மாவுக்கு தெரியும் எந்த நேரத்தில் குழந்தைக்கு பசிக்கும் எத்தனை மணிக்கு பால் கொடுக்கணும் அப்படின்லாம் தெரியுதா இல்லையா அதுக்கு டாய்லெட் போயிருக்கா இல்லையானு பின்னால் பார்த்து அது கோமத்தை கட்டிட்டு வேறு பிப்பு போடுறது எல்லாம் செய்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு ஐடியா வரணும் எனக்கு ஏது நேர்ந்த போதும் பகவானு நீ தான் பொறுப்பே இருக்கிறா என்ற மாதிரி ஒரு சைல்டு லைக் இன்னோசன்ஸுக்கு நம்ம மாறி போகிறது இப்போ உனக்கு முப்பது ஆச்சுன்னு வச்சுக்கோ நீ வந்து குழந்தை மாதிரி வேற எல்லாம் சூப்பிக்க விட்டு எல்லாம் போக முடியாது இல்லையா அதனால்தான் ஜீசஸ் சேஸ் சைல் லைக் என்ன சன் நாட் சைல்டிஷ் சைல்ட் லைக் அந்த குழந்தை போன்று கள்ளம் கவடமற்ற ஒரு என்னசன்ஸுக்கு நீ வா எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம் ஸோ எவன் ஒருத்தன் டோட்டலாக ரெண்டு கையும் திரௌபதி தூக்கிட்டு கிருஷ்ணா பரந்தாமா அந்த மாதிரி நிற்கிறானோ அவனுக்கு தி ஹெல்ப் ஃப்ளோஸ் ஃப்ரம் தேர் அதை விட்டுட்டு இந்த சோறு குழந்தை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் இருக்கான் இல்லை தேவையில்லாத ஒரு வேனிட்டி ஆஃப் நாலெஜ்ஜை வெளியே காட்டிக்கிறதுக்கான பிரயத்தனங்களில் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான்னு வை இதெல்லாம் வேனிட்டி ஆஃப் நாலேஜ் தானே எனக்கு இந்த நாலேஜ் தெரியும்னு ஒருத்தர் காட்டிக்கிறதுக்கான பிரயத்தனம் இருக்கும் நிறைய பேர் அப்படி தான் காஞ்சியில் மகா இருந்தார் அவர்கிட்ட ஒரு கனபாடிகள் போனார் போயிட்டு இப்படி விரலாச்சுன்னு ஒரு சின்ன சம்சயம் மா பெரியவா தான் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னுறான் உடனே பெரியவா ஒரு சிம்மாசனம் கொண்டா அவளை வை அப்படின்னுறான் அவன் பக்கத்தில் நின்று விசிறு அப்படின்னுறான் அவன் எதுக்கு பெரியவா சொல்லாருன்னு தெரியாமல் இப்படி விசிறு நான் எவ்வளோ வருஷமாக வந்து படிச்சுட்டு இருக்கேன் பூஜை பண்ணுறேன் இருக்க ஒரு மண்ணாங்கட்டியும் தெரிய மாட்டேங்கிறது இவா எவ்வளோ பெரிய வித்வானாக இருந்தால் சின்ன சம்சயம் தான் இருக்குன்னு அப்போ தான் ஐயோ நம்ம கொஞ்சம் அனாவசியமாக பேசிடும் பிறகு பெரியவர்கிட்ட அப்படின்னு அதனால் கட்டது கைமணளவு கல்லாத துலகளவு என்று உற்ற கல்லமணந்து ஓதுகின்றாள் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங் தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங் அந்த மாதிரி அப்போ பணியுமாம் என்றும் பெருமை எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அதிலும் செல்வர்க்கு செல்வம் தகைத்துங்கிறான் ஒரு பணக்காரன் அடக்கமாக இருந்தான்னா அவங்கட்டு இருக்கிற பணத்துக்கு பதில் இன்னொரு பணம் கிடைச்ச மாதிரியும் அவனுக்கு அப்போது காக்க பொருளை அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிருக்கு அடக்கமாக இருக்க கற்றுக்கோ அதை விட ஒன்றை உயர்த்தக்கூடிய விஷயம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த உலகத்தில் இந்த வேனிட்டி இருக்கு இல்லையா அதுதான் எல்லோரையும் கெடுக்கிற விஷயம் வேனிட்டி இஸ் ரிப்போஸ் இந்த டெசர்ட் ஏர் அப்படின்னு ஒரு ஆங்கில கவிதை இருக்குது ஸோ இந்த பழுதுப்பட்ட சமுதாயத்தில் வேனிட்டி தான் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிற மாதிரி இது எல்லாருக்கிட்டையும் இருக்குது தெரிஞ்சும் இருக்குது தெரியாமே இருக்குது இப்போ சாதாரணமாக இருக்கோன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணோம் அதை எல்லோரும் பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்டு ஒரு நல்ல நகை போட்டுக்கிட்டோம் அது மற்றவங்கெல்லாம் பார்க்கணுங்கிற மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட நிஜமாகவே நகை இல்லைன்னா கூட ஒரு கல்யாணத்துக்கு போகிற போது மற்றவங்க நம்மளை மெச்சிக்கணுன்றதுக்காக பக்கத்து வீட்டில் வாங்கியாவது நகையை போட்டுன்னு போய் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இதெல்லாம் என்ன பாடி இன்ஹிபிஷன்ஸ் மற்றவங்க என்ன உனக்காக மதிக்கணும் இல்லை நீ போட்டுங்கிற ட்ரெஸ்ஸுக்கு நகைக்கு நீ எந்த காரில் இறங்க போகிற நிறைய பேர் இந்த கல்யாண வீட்டுக்கு போகிற போது அவன் காரில் இறங்குற வீட்டுக்காரன் பார்க்குற வரைக்கும் கார் ஓட்டே இறங்க மாட்டான் இதெல்லாம் வேனிட்டி இந்த உலகத்தில் இது தான் இருக்குது வேனிட்டி தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே ஸோ என்ன இருக்குது ஒன்று உனக்காக மதிக்கிறவன் தான் மனுஷன் நீ போட்டுங்கிற ட்ரெஸ்ஸுக்கு நீ காட்டுற வேஸ்ட்ஃபுல் இந்த பாம்பன் ஷோக்காக உனக்கு யாராவது மரியாதை கொடுத்தா நாளைக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம் ஈஸ்வர சந்தர் வித்யாசாகர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார் அவர் பெங்காலி பஞ்ச காய்ச்சம் காட்டின்னு ஜூப்பா போட்டுன்னு போனார் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வரக்கூடாது இது வந்து பெரிய வீட்டு கல்யாணம் ட்ரெஸ் கோடு இருக்குது சூட்டில் தான் வரணுன்னா கொஞ்சம் இருக்குன்னு போனார் சூட்டு கோட் டைல்லாம் போட்டுன்னு ஹேட் போட்டுன்னு வந்தார் வந்தால் டைனிங் டேபிளில் போய் உக்காந்துட்டு எல்லாத்தையும் காட்டினார் போட்டுன்னு வந்த பேண்ட்டு ஷர்ட்டு ஹேட் எல்லாத்தையும் கட்டி டைல்லாம் கட்டி வச்சுட்டு திரும்பியும் பஞ்ச காய்ச்சம் ஜூப்பா கட்டினு எந்திரிச்சு இருந்தார் அவங்க என்ன போகிறீங்களேன்னாங்க நீ எனக்காட ஸ்கோர் போடுறேன்னு என் பேண்ட்டு ஷர்ட்டுக்கு தான் போடுறா அப்படின்னு போயிட்டு இருந்துறான் அந்த மாதிரி ஒரு டேர்ட் டெவலிஷ் ஆட்டிட்யூடு இருக்கணும் உனக்கு ஒன்றை உனக்காக மதிக்கணுமே தவிர நீ காட்டுற இந்த போலியான வாழ்க்கை இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டினு இருக்கு இல்லையா இந்த ஆட்டிடியூடுக்கு யாராவது மரியாதை கொடுத்தா அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம் ஒரு ஹை லெவல் ஆஃப் தாட் போது சிம்பிள் லிவிங் இருக்கும் ஹை திங்கிங் இருக்கும் ஜனங்கள் இதை உள்டாவோ பண்ணுறாங்க இவங்க ஹை லிவிங்கு சிம்பிள் திங்கிங் அதனால தான் விளங்காமையே இருக்கானுங்க லாஸ்ட் கொஸ்டின்

சொல்லுகிறது தங்களுக்கு படிக்கப்பட்ட காகபுஜண்டர் நாடி பூரண பிரம்மம் என்ற தெய்வ வடிவம் தங்களுக்கு கிடைத்ததற்கு சிந்தாமணி கிரகத்தில் உறையும் அம்பாளின் பூரண அருட்கடாட்சம்தான் காரணம் என்று இதனால் சொல்ல முடியுமா இது தங்களுக்கு மட்டுமே கிடைக்க பெற்ற இறைவனின் பேரருள் என்று நாம் எடுத்துக் கொள்ளலாமா தன்னை இன்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே தன்னை அறிதல் என்னென்னா செல்ஃப் ரியலைசிங் செல்ஃப் ரியலைசேஷன் நீ சொல்லக்கூடாது பாபா நீங்கள் குலத்துங்க சொன்னா இருந்தீங்களான்ட்டு நான் சொல்லணும் ஆமாம் நான் இருந்திருப்பேன் அப்படின்னு உனக்கு அனுபவம் வரணும் அதை விட்டுட்டு நம்மளா கற்பனைலலாம் சொல்லக்கூடாது சுய அனுபவம் வேணும் இப்போ தன்னை அறிந்து இன்புறதுலாம் செல்ஃப் ரியலைசிங் ஹூ யூ ஏர் ஹவ் யூ மாட் இன் த ஸ்பிரிச்சுவல் பாத் அண்ட் வாட் ஆர் யூ டுடேங்கிற பாஷை உனக்கு புரியணும் இதை அடையினா என்ன பண்ணோம் கடமையாவன தன்னை கட்டுதல் என்கொயரி வர்செல் கடமையாவன தன்னை கட்டுதல் பிறர் நலம் வேண்டல் பிறருக்கு உழைத்திடல் முதல்ல நீ உன்னை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டியிருக்கும் மாநிலம் பயனரை வாழ்வதற்கு ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தின்னு மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ப அம்பாள்கிட்ட ப்ரே பண்ண வேண்டியிருக்கோம் பிறர் நலம் வேண்டல் சரி வேண்டிட்டு சும்மா லிப் சிம்பத்தில் பிறருக்கு உழைத்திடல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு நல்ல செய்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம உழைக்க வேண்டியிருக்கோம் இது ரெண்டாவது சிஸ்டத்தில் வரக்கூடியது அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய சொந்த அனுபவங்களில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் புலப்படுமே தவிர புக்கு படித்து போட்டு இதெல்லாம் பண்ணவே முடியாது இட்வீல் பி ஏ ட்ராமா ஆக்டிங் மாதிரி ஆகிடும் அண்ட்லஸ் யூ ஆர் கன்வீன்ஸ்ட் அபவுட் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உனக்கு ஆத்தென்டிக்காக எந்த கேள்வியாவது கேட்டால் பதில் சொல்ல முடியாது கண்ணிடுவேன் ஏன்னா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஒரு கல்லாமல் பாகம் படுங்கிற மாதிரி எதையும் படிக்காமே உனக்கு எல்லாம் தெரியணும் அந்த மாதிரி இருந்தாக்கா நான் சொல்லுகிற நெல்லைகளை உங்களாலேயும் டேஸ்ட் பண்ண முடியும் அதனால் இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா பராசக்தி மனோ கிரகம் இதெல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் ஒரு நாளில் இல்லை நான் ஒரு ஆர்டினரி ஃபெலோ ஜாலியாக பிஸ்னஸில் இருந்தேன் உங்கள் எல்லாரையும் விட நான் ரொம்ப ஃப்ரீக் அவுட் பண்ணியிருக்கேன் உலகத்தில் உங்களோட எல்லாரும் நார்மல் லைஃப்பில் இருந்து பயங்கரமாக ஃப்ரீக் அவுட் பண்ணியிருக்கேன் அண்டு ஒரு டைம் வந்தது என்னுடைய லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட டைம் வருது அடுத்து அடிமை கொள்ளலுங்கிறான் அந்த நேரம் கடவுள் நம்மளை அடிமை கொள்கிறான் அதுக்கப்புறம் பாரமாய பழவினை அறுக்கிறான் அதாவது எல்லா நம்மளை சுமக்க முடியாமல் சுமந்துட்டு இருக்கிற கர்மாவெல்லாம் கழிக்கிறான் அதுக்கப்புறம் தன்னை நினைந்துருக தாருகின்றான் அதனால் யாராக இருந்தாலும் வால்மீகியாக இருக்கட்டும் இல்லை துளசிதாசனாகட்டும் யாராக இருந்தாலும் இன்னும் ஈவன் நரணகிரிநாதர் ஆகட்டும் அவங்க லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு அதுக்கப்புறம்தான் ஞானிகள் ஆவாங்க ஞானிகள் ஆகிறது விளையாட்டு கிடையாது பட்டு அறிதல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பட்டு அறிதல் வாட் இஸ் பட்டு அறிதல் யூ ஷுட் ஹவ் டேஸ்டட் எவரி நான் சென்ஸ் அண்ட் எவரி சென்ஸ் இன் த வேர்ல்ட் யூ ஷுட் ஹவ் எ ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் அ ஓட் தி என்டையர் திங்ஸ் ஒரு குறிப்பிட்ட நேரம் லைஃப்பில் வரும் வர போது தானாகவே எல்லாம் நடக்கும் இப்போ நான் ஒன்றும் இதெல்லாம் தேடல ஒரு நல்ல பக்தன் ஸ்கூலில் படித்ததுனால சின்ன வயசுலேருந்து தெரியும் பைபிள் ஸ்கூலில் படித்ததுனால கிறிஸ்டியானிட்டி பற்றி தெரியும் இஸ்லாமிய காலேஜ் படித்ததுனால நபிகளை பற்றி தெரியும் இஸ்லாமை பற்றி தெரியும் அவ்வளோதான் ஒரு நாலேஜ் இருந்தது ஸ்பிரிச்சுவல்னா என்னங்கிற ஒரு நாலஜ் இருந்தது பட் நான் இதெல்லாம் தேடல எனக்கு ஒரு நாள் தோணுச்சு நம்ம இவ்வளோ வசதியாக இருக்கும் நம்ம கிராமத்துலேருந்து ஒரு பிஎஸ்சி சர்டிஃபிகேட்டையும் பத்து ரூபாய் எடுத்துன்னு ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டில் நாள் இன்றைக்கி இவ்வளோலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஐயப்பசாமிக்கு ஒரு கோயில் கட்டல சும்மா ஐயப்பசாமி கோயில் கட்ட தோணல இல்லை நான் அறுபது மலை போனதுனால எனக்கு ஐயப்பசாமி கட்டணும்னு தோணுச்சு அந்த மாதிரி கட்டணும்னு ஒரு தோணின பின்னால அதுக்குள்ள நிகழ்ச்சிகள்லாம் தானாகவே நடந்தது நான் வந்து காட்ரேஜ் அன்வல் ஃபீட்ஸ்க்கு ட்ரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டராக இருந்தேன் கேரளா டூர் போய் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாேரும் கிஃப்ட் கொடுத்துட்டு வருவேன் அந்த மாதிரி கொடுத்துட்டு வர்றபோது நாகர் கோயில் பக்கத்தில் மயிலாடிங்கிற ஊரில் ஒரு சிற்ப கலைக்கூடத்தை பார்த்தேன் சரின்னு உள்ளே போனேன் அங்கே இருக்கிற வந்தோம் நான் ஒரு ஐயப்ப சாமி விக்கிரகம் ரெடியாக இருக்குது நான் கண்ணு திறந்து பூஜை பண்ணி கொடுக்குறேன் எடுத்துன்னு போங்கண்ணா அதை தூக்கிணும் மஞ்சள் துணியில் சுற்றி நான் திருவண்ணாமலை என்ன அந்த என்ன நான் வந்தால் எல்லா கோயில்லையும் வச்சு அதை கொண்டு வந்து அண்ணா நகரெலாம் கட்டி இந்த பங்களாலும் பூஜை ரூமில் கொண்டு போய் உக்கார வச்சிட்டேன் இப்படி தான் நடந்தது நானும் கோயில் கட்டணும்னு நினைக்கல பூஜை ரூமில் அப்போ மே லெவன் நைன்டீன் எயிட்டி த்ரீல ஜெயந்தரசரை சுற்றி அண்ணா நகருக்கு வந்தார் நான் அண்ணாநகர் விஷ்ணு கோயில் தலைவராக இருந்ததுனால நீங்கள் கூப்பிட்டா அவங்க வீட்டுக்கு வருவார்னாங்க கூப்பிட்டான் வந்தார் வந்தவர் நேராக என் பூஜை முகில் போய் ஐயப்பன் ரொம்ப தேஞ்சஸாக இருக்கான் இவருக்கு ஒரு கோயில் கட்டுங்கோ அப்படின்னு பூஜை பண்ணிட்டு அறுவாட்டிக்கு போயிட்டார் நான் அப்போ கூட ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கல அதுக்கு பின்னால் பழைய சீரியஸாக அந்த கதை எல்லாம் உனக்கு பெதுகு இப்படி தான் என்னை தடுத்து அடிவி கொண்டுங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தில் ஐயப்பன் முதல் முதல்ல என்னை பிடிச்சார் அதுக்கப்புறம் இவ்வளோ மலைக்கு வர வைக்கிறாரு அந்த சிலை தானாக கிடைக்கிது நம்ம கொண்டாந்து வைக்கிறோம் ஜெயந்திர சரி வராது இப்படி எவ்வளவோ நிகழ்ச்சிகளில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குது அண்ட் ஐ ஜு ஃப்ளோடு வித் தி ஹாப்பினிங்ஸ் நான் எனக்குன்னு ஒன்றும் பிளான்லாம் பண்ணதே கிடையாது அது படும் புனைன்றாங்கல்ல ஒரு கட்டை தூக்கி தண்ணியில் போட்டால் வர மாதிரி என் வாழ்க்கையில் என்ன நடக்குது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் போயிட்டே இருந்தேன் இப்படி தான் என் வாழ்க்க ஆரம்பித்தது நான் எதையும் பிளான் பண்ணதில்லை நான் சாமி ஆகணும்னு நினச்சது கிடையாது கோயில் கட்டணும் கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி நடந்தது நம்ம வந்து டிசம்பர் பதிமூணு பதினாலு பாஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கோயில் கட்டணும் அதுக்கப்புறம் சபரிமலைக்கு போனோம் வந்தோம் திருப்பியும் ஜனவரி இருபத்தாறில் ரத்னகிரி கோயிலில் எனக்கு அபிஷேகம் அன்றைக்கி அதுலேயே இந்த சாமி இந்த மாத இறுதிக்குள் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும் வரலாசுகள்னு எரி கொடுத்தாரு வந்த அன்றைக்கி தான் எனக்கு இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ராகவேந்திரர் வந்தது எனக்கு எல்லாம் மாறி போச்சு காட்டுக்கு ஓடி போயிட்டேன் நாலரை அஞ்சு வருஷ காலம் காட்டுக்கு இதெல்லாம் எம்பிளான் நீங்கள் என்ன ஆயிருந்துச்சி ஒன்றும் கிடையாது எல்லாம் தானாக நடந்தது இன்றைக்கி வரைக்கும் இப்படி தான் நடக்குது எனக்கு மைண்டில் ஒரு தாட்டு வரும் அந்த தாட்டை வந்து மெட்டிரலைஸ் பண்ணுற ஏதோ ஒரு சுப்ரீம் பவர் இருக்குன்றது எனக்கு தெரியுது எது நினச்சாக்கா எண்ணியை எண்ணியாங்க இதுவர் எண்ணிய தண்ணியராக பெரிய வேண்டிய வேண்டியாங்க இதெல்லாம் தாம் யாண்டும் முயலப்படும் யாதும் உண்டாக துறக்க துறந்த பின் யாண்டும்மே இடமுயிலை அப்போ உனக்குன்னு பர்சனலாக ஒரு இது இருக்கக்கூடாது தேடுதல் இருக்கக்கூடாது செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது அப்போ எல்லாம் தானாக நடக்கும் உன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் நீ வேடிக்கை பார்ப்ப நாம் சாட்சி மட்டுமே மனிதா மனிதா தெய்வம் நடத்துகின்ற நாடகம்னு சமரோஷினா ஒரு பாட்டுக்கு இல்லையா அதுதான் உண்மையும் கூட இப்போ இன்னைக்கு வரைக்கும் கூட ஐஸ் இன்ட்ரெஸ்டின் எனித்திங் சந்திரசூட சிவ ஷங்கரீ ரமணா நமோ நமோ शिवा शङ्कर पार्वती रमणानि नगे नमो नमो सुन्दर मृगधर पीनाकधनोकर सुन्दर मृगधर गङ्गा शिर गज कर्माम्बर दर पार्वती रमणा निर्गे नमो नमो दरि गे दक्षिणकावेरि तीर कुम्भपुरवासनुं करदलिवीनयो गानवमाडुव उरगभूषणा വൈഷണവ ഗരുണമനശ്രീ പുരന്ദര വിന ഗനശ്രീ പുരന്ദര വിന പ്രാണ പ്രിയു നീ നന്ദ്രചൂഡ शिवा शङ्कर पार्वती रमणानि नगे नमो नमो Shiva शङ्कर पार्वती रमणानि नगे नमो नमो മലർ പാദം തഞ്ചമന നെംമതിയായി ഉറങ്ങുക മൗനമേ മൊഴിയാക ഉടനെ പേശുക ഉലിനിലേ ഉയർന്ന മൊഴി ഉള്ള வாக்கி தந்த மொழி மௌனமே மொழியாக உன்னுடனே பேசுகிறேன் கர்மவினை கருவதற்கே கண்ணீரை உதிர்கின்றேன் கண்ணா உன் கால் கழுவி எந்தாபம் தீர்கின்றேன் மௌனமாய் நீ பேசும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா